ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எரிச்சநத்தம் மாசாணியம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் விருதுநகர் போகிற வழியில் அழகாபுரி ரோட்டில் எரிச்சனத்தம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குது பஸ்ஸில் வந்தோன்னா இந்த கோவில் ஸ்டாப்லேயே நம்ம இறங்கிக்கலாம் இறங்கின உடனே இந்த அக்கா கம்மங்கூழ் வச்சுருந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு செம்பு கம்மங்கூழ் குடித்தோம் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சொம்பு வந்து டொண்ட்டி ருபீஸ் நல்லா பெரிய சொம்பாகவே இருந்தது இதுக்கு சைட் டிஷ் வந்து கத்தரிக்காய் தொக்கு மோர் மிளகாய் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க எங்கள் பசங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது அந்த கம்மங்கோழு ருப்பீஸ்க்கு நல்லா பெரிய சொம்பாகவே இருந்தது நானே எங்கள் அம்மா என் பசங்கள் நாலு பேர் போயிருந்தோம் இந்த கோயிலுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கின உடனேவே நமக்கு கோயில் தெரியும் அங்கேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சுற்றிலும் வயல்வெளி சூழ பச்சை பசைல்னு நல்லா வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குது இந்த மாசாணியம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வர்றவங்க ஷேர் ஆட்டோ அல்லது ஆட்டோ மூலமாக வரலாம் மெயின் ரோட்லேயே நல்லா பெருசாக ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்குறாங்க கோவில் முன்னாடி கடைவாசலோ ஒரு சின்ன கடையோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பையன் தான் போரி சும்மா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சேல்ஸ் இருந்தான் வேற எந்த கடையுமே இல்லை நாம் மாசாணி அம்மாவுக்கு பூ மாலை எலுமிச்சம்பழம் மாலை ஏதோ வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எரிச்சனத்தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வாங்கிட்டு வர்றது நல்லது இங்கே வந்து எந்த கடையுமே இல்லை கோவில்குள்ளேயும் நிறைய கடைகள் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சும்மா பூட்டியே தான் இருந்தது இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வசம் போனதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து முன்னாடியெல்லாம் நேர்த்திக்கடனுக்காக வேண்டுதலுக்காக உண்டியலில் சேர்த்து வச்சு அவங்க வேண்டுதல் நிறைவேறினோன்னா அந்த உண்டியலோடு கொண்டு போய் செலுத்துவாங்களாம் அந்த நடைமுறை வந்து இப்போ சுத்தமாக கிடையாது கோவிலுக்குள்ளேயே ஈஷா யோகாவில் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய தியான மண்டபம் இருக்குது சாந்த சுரூபமாக சிவனுடைய சிலை அதுக்கு நேர் எதிரிலேயே தியான லிங்கம் இதெல்லாம் இந்த தியான மண்டபத்துக்குள்ளே இருக்குது ஆனால் இதுவும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இது வந்து கீழ்த்தளத்தில் இருக்கிற மாசாணி அம்மன் இதுதான் வந்து இங்கே முதல் முதலாக நிறுவப்பட்டது இந்த கோவிலின் மேல் தளத்தில் தான் மூலவர் மாசாணி அம்மனை நாம் தரிசிக்கலாம் ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க சுற்றிலும் நூற்றி எட்டு கற்பசாமிகள் புடைசூழ இந்த அம்மன் வந்து காட்சி தருகிறார் வலப்புறம் பேச்சியம்மன் இடப்புறம் ராகாட்சி அம்மனும் விற்றிருக்கிறார்கள் இங்க வந்து குழந்தை வரம் கேட்பவர்கள் அப்புறம் வேலை தொழில் இந்த மாதிரி அமையாதவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா அவங்க வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறாங்க எலுமிச்சம்பளம் மாலை அப்புறம் வந்து புடவை வளையல்கள் இதெல்லாம் வந்து நாம இந்த மாசாணி அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் மற்றபடி உண்டியல் செலுத்தும் நடைமுறை வந்து இப்ப வந்து இல்ல அப்படி யாராவது உண்டியல் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க உங்க குலதெய்வம் கோயில்லையே செலுத்திடுங்க அப்படிங்கிறாங்க அந்த கோயிலில் வந்து உண்டியலே இல்லை யாரும் காணிக்கையாக தட்டில் கூட காணிக்கை செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மனசார நீங்கள் வேண்டுதல் வச்சு வேண்டிக்கங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் இங்கே காணிக்கை அந்த மாதிரி எதுவும் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேண்டுதல் நிறைவேறினவங்க எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி சாட்டலாம் மற்றபடி நாம் அந்த கோயிலில் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் உட்காந்து வழிபடலாம்